வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு ராம்லன் சேனல். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சீக்ரெட் இன் தேர் ஐஸ். இது 2009 ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பானிஷ் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் பற்றி பார்ப்போம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு ரிட்டையர்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ண ஒரு அன்சால்வ்டு கேஸை பற்றி இப்போது கரண்ட்டில் கதை எழுதலான்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு தன்னுடைய முன்னாள் காதலியோட ஹெல்ப்பை கேட்டு போகிறாரு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய ஆரம்பத்தில் ரிட்டையர்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரான பெஞ்சமின் 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் டீல் பண்ண அன்சால்வ்டு கேஸை பற்றி இப்போது கரண்டில் ஒரு கதை எழுதிட்டுருக்காரு. அந்த கதைக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கதை எழுதும்போது பாதியிலே அதுக்கப்புறம் என்ன எழுதுதுன்னு தெரியாமல் நின்றுடுறாரு. அதனால் தன்னுடைய முன்னாள் காதலியான, அதாவது தான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தனக்கு காதலியாக இருந்த ஒரு பொண்ணு இப்பயும் அதே ஆஃபீஸில் தான் இருப்பாள். அவளோட பேர் ஐரின். அவளை போய் மீட் பண்ணி இந்த கதையை முடிக்க முடியல, நீ எதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவ, உனக்கு எங்கே கிளீனாக தெரியுமோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் உனக்கு கிளீனாக உன் மைண்டில் இருக்கோ அந்த விஷயத்தை பற்றி முதல்ல எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருக்க ஒரு பழைய டைப்ரைட்டரையும் கொடுத்து அனுப்புறா. கதை இப்போ கட்டாகி 1974 போகுது. அப்போது ஆஃபீஸுக்கு புதுசாக ஒரு ஆளாக வந்து ஜாயின் பண்ணுறாரு பெஞ்சமின். அப்போது அங்கே இருந்த ஜட்ஜிக்கு ஒரு கிளர்க்காக தான் இருந்துட்டுருக்கா ஐரின். ஆனால் இப்போ அவ கரண்ட்ல அந்த ஆஃபீஸுக்கே ஜட்ஜாக இருந்துட்டுருக்கா. 1974 பெஞ்சமினுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கான். அவர் அல்கஹாலிக். அவன் பேர் பேபிலோ. இப்படியே போயிட்டு இருக்க பெஞ்சமின் ஒரு நாள் ரேப் அண்ட் மர்டர் கேஸுக்காக ஜட்ஜ் அவனை அனுப்புறாரு. அதுக்கு போக விருப்பமே இல்லைனாலும் பெஞ்சமின் ஜட்ஜ் சொல்றாருன்றதுக்காக போறாரு. போய் அங்கே பார்க்கும்போது அந்த பெண் உடல் சிதைக்கப்பட்டு உடம்புல துணி இல்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்கா. அதை பார்த்ததும் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது பெஞ்சமினோட ஃப்ரெண்டான ரெமினோ, இங்கே இருக்கிறவங்க யாரும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, இங்கே ரெண்டு பேர் வேலை செய்கிறதுக்கு வருவாங்க, அவங்களும் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் அங்கேருந்து பெஞ்சமின் கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் அடுத்த நாள் அவர் போய் ஜட்ஜ்கிட்ட பேசும்போது இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த கேஸை இதுக்கப்புறம் நடத்த வேணாம், ஐ மீன் இதுக்கப்புறம் இந்த கேஸை நீங்கள் பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னு பெஞ்சமின் கேட்கும்போது, இல்லை அந்த கொலையை பண்ணது நேற்று ஒர்க்குக்கு வராத ரெண்டு வேலையாட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நேற்று வேலைக்கே வரலையே, அவங்க எப்படி கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பெஞ்சமின் கேட்குறாரு. அதுக்கு, இல்லை அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரெமினோ சொல்கிறாரு. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லையும் இட்டுட்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு பெஞ்சமின். பெஞ்சமின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கும்போது தெரியுது அவங்கள அடித்து ஒத்துக்க வச்சுருக்காங்கன்னு. அப்போது அவர் ரெமினோ கிட்ட வந்து, நீங்கள் பண்ணது பெரிய தப்பு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்போது உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் பெஞ்சமினுக்கு வந்துடுது. அவரு அந்த இறந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசுறாரு. அவர் பேரு மோரல்ஸ். இப்போ பெஞ்சமின் மோரல்ஸ் கிட்ட விசாரிக்கும்பொழுது அவரு அவங்களோட கல்யாண ஆல்பம் ஒன்றுத்த காட்டுறாரு. அந்த கல்யாண ஆல்பத்துல ஒருத்தர் மேல பெஞ்சமினுக்கு சந்தேகம் வந்துருது. அவர் யாருன்னு கேட்கும்போது, இவரு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தான், அவர் பேரு கோம்ஸ், அவரு இங்கே தான் பக்கத்துல இருக்காரு, கொஞ்ச நாள் இங்கே கட்டட வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல சந்தேகம் வந்து அவரை விசாரிக்க போகலான்னு சொல்லிட்டு பெஞ்சமின் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அவரு கோம் சிங்கன்னு கேட்கும்போது, கோம் சிங்கல்ல, அவன் ரொம்ப நாள் முன்னாடி ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இது ஜட்ஜுக்கு தெரிஞ்சதுனால ஜட்ஜ் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிடுறாரு. அதனால அவருக்கு தெரியாம இந்த விஷயத்த பண்ணலாம்னு முடிவும் பண்ணிடுறாங்க. கோம்ஸ் வீட்டிலேருந்து போட்டோஸ் என்வலப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா அவங்க அம்மா இத கோம்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு பெஞ்சமின் யோசிச்சு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துருவாரு. ஆனா அவர் கூட வந்த ஃப்ரெண்டு அந்த என்வலப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாரு. இதுக்கு நடுவில் ஜட்ஜுக்கு இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் தெரிய, அதனால இவங்களை இதுக்கப்புறம் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லி டோட்டலாக கட் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பெஞ்சமின் மோரல்ஸை சந்திப்பார். மோரல்ஸ் கிட்ட பேசும்பொழுது, மோரல்ஸ், இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இங்கே கோம்ஸ் வருவான், அவனை பார்த்துட்டு அவனை பழிவாங்கிறதுக்காக தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டதும் பெஞ்சமினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். கடைசியாக இந்த ஃபீலிங்னால பெஞ்சமின் இந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணோம், அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு ஐரின் கிட்டே போய் நிற்கிறாரு. ஐரின் இதை பண்ணுறதுக்கு முன் வராங்க. அப்படி பண்ணும்போது அன்னைக்கு பார்த்த ஃபோட்டோஸ் என்வலப்லாம் வச்சு இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருக்கிறது எல்லாமே ஃபுட்பால் பிளேயர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதை வச்சு இந்த கொலையாளி கண்டிப்பாக ஃபுட்பால் மேட்சை அதிகமாக பார்ப்பான், அதனால் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு நம்ம போனால் அவனை பிடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு ஃபுட்பால் மேட்ச் கிரவுண்டுக்கு போகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அங்கே ஒருத்தன் வரான். அவனை பார்த்துட்டு அவனை போய் பிடிக்கிறாங்க. அவன் தான் உண்மையான கொலையாளியா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு ஸ்பானிஷ் ட்ராமா மிஸ்ட்ரியாக இருந்தாலும்
படம் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணி நல்லா ஆக்டும் பண்ணியிருப்பாங்க. இதில் வர சப்போர்ட்டிங் ரோல்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டைலாக்ஸ் தான் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த படம் ரெண்டு டைம் லைனில் அமைஞ்சிருக்கும், 70s-லையும் 90s-லையும். நான் லீனியரில் கதை போயிட்டே இருந்தாலும் எல்லாமே கிளியராக புரியும். படத்தில் வர காதல், நட்பு, ரிவெஞ்ச், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தில் சினிமோட்டோகிராஃபி குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். சீக்ரெட் இந்த ஐ அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் நிறைய க்ளோஸ்அப்ஸ் வச்சுருப்பாங்க. அது இந்த படத்தை த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாற்றிடுவோம். இந்த படத்தில் ஒன்று ரெண்டு சீனை தவிர்த்து மீதி அடல் சீன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது வீடியோஸை நாங்கள் பேசணும்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.